ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கார் மோடு தான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆல்ரெடியே நான் வந்து ஒரு வீடியோவில் கூட வந்து சொல்லியிருந்தேன் இனி வந்து கார் மோடும் வந்து ரிவ்யூ பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கார் மோடு, அதாவது நம்ம இந்தியனில் வந்து ஓடுற எல்லா கார் மோடுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ நிறைய கார் மோடு வந்து ரிலீஸ் ஆகுது, பட் எல்லாருமே வந்து டவுன்லோட் பண்ணுவீங்களா அப்படின்னு என்னென்னு தெரில. ஸோ அதனால் நம்ம இந்தியன் கார்ஸ் மட்டுமாவது ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செவர்லெட் டவேரா கார் வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கு உள்ள வீடியோவில் அந்த கார் மோடு தான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த மோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இந்த மோடுக்கு வந்து பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனிமேஷன் கீயை வந்து பார்த்தலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், இதான் வந்து நம்ம கார் மோடு. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கார் மோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. லிவரி வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருந்துச்சு, சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணு அனிமேஷன் கீ வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி காருக்கு முன்னாடி உள்ள மாலை வந்து இல்லாமல் போயிடும் ஃபஸ்ட் அனிமேஷன் கீயில். நம்மளோட செகண்ட் அனிமேஷன் கீயில் கார் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார் வந்து, அதாவது செகண்ட் அனிமேஷன் கீ வந்து ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா பின்னாடி மட்டும் கார் வந்து கொஞ்சம் தூக்கி இருக்கிற மாதிரி வந்து இருக்குது. இதே நம்ம செகண்ட் அனிமேஷன் கீ வந்து கொடுத்துட்டோம்னா கார் வந்து அமுங்கி ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வந்து கொஞ்சம் செகண்ட் அனிமேஷன் கீயில். தேர்ட் அனிமேஷன் கீழே மேலே உள்ள லக்கேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் போயிடும், ஓகேங்களா? ஸோ அது போக கீழே வந்து, அதாவது வந்து பார்த்திங்கன்னா காருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர்ஸ் உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சிருவாங்க நம்ம தேர்ட் அனிமேஷன் கீழே. ஸோ அனிமேஷன் கீ வந்து இவ்வளவு தான். லைட் ஒர்க்ஸ் பார்த்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இண்டிகேட்டர் ஆன் பண்ணோம்னா தெரியாது, ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி எதுவுமே தெரியாது. மித்தப்படி லைட் ஆன் பண்ணோம்னா கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடு பிரேக் அடித்தாலும் சரி, ரிவர்ஸ் கியர் மாற்றினாலும் சரி, அதோட சைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. என்ன இண்டிகேட்டர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எதுவும் கொடுக்கல. வைப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் இந்த தவேரா மோல வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடும் வந்து கொடுத்துருக்காங்க. கேபின் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாகவே வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்டியரிங்க்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் ஸ்க்ரீனும் இந்த மோடில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ மிரர் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே இருக்கா, அதில் எந்த ப்ராப்ளமே கிடையாது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு தெரியறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் மிரர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ பின்னாடி உள்ள எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் மிரரை பார்த்தாவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு வந்து தெரியுது. ஸோ இந்த மோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அவங்களோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? ஸோ பார்த்து பாஸ்வேர்டு வந்து கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம கேமில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பார்த்திங்களா ஒரு ரோடு. ஸோ இந்த ரோடு வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோவில் கூட வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கார் மோடு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் பார்க்காதவங்க பார்த்து நம்ம வீடியோக்கு சேனலுக்குலாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மோடுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலே நல்லா இருக்குது. ஸோ அனிமேஷன் கீ வந்து இவ்வளோ தான், ஆனால் பட் வந்து பார்த்தீங்கன்னா மோடு வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்குது, ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது, சரிங்களா? அப்புறம் வண்டி வந்து கவுந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதை எந்திரிச்சு நின்று ஜெட் பஸ் மாதிரி. ஸோ அதில் எந்த ப்ராப்ளமே வந்து கிடையாது. நம்ம வந்து வண்டி கவுந்து க்ரேன் கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை, அதுவே வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சு நின்றோம். ஸ்பீடு எல்லாமே வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம போய் வந்து திருப்பினோம்னா வண்டி வந்து லைட்டாக ட்ரிஃப்ட் ஆகி அது கொஞ்சம் ரேஸ் கார் ஓட்டுற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொல்கிறத விட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க கைஸ், இந்த மோடு வந்து என்னால் முடிஞ்சாலும் கவர் பண்ணிட்டேன். உண்மையிலே இந்த மோடு வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக செம்மையாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ பின்னாடி கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்னிலாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் தெரிஞ்சு பார்த்திங்கன்னா டயரு. ஸோ ஸ்டெப்னிலாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நம்மளால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமராவில் வந்து நம்மளால் காமிக்க முடியாது. ஸோ இதில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்து கலரில் பார்த்திங்களா இந்த இடத்துல வந்து ஸ்டெப்னி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு மலையிலேருந்து காரை வந்து ரிவர்ஸில் ட்ரைவ் பண்ணோம்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த இது வந்து பார்த்திங்கன்னா கிளியராக தெரியும் அந்த ஸ்டெப்னி இருக்கிறது, சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் இந்த ஆஃப் ரோடு வீடியோவும் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் வந்து பார்த்துருங்க, சரிங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். சி யூ, டாடா.